யோகம் என்ற பகுதி மூலமா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புதிய ஆசனத்தை நம்ம கத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு என்ன புதிய ஆசனத்தை நமக்காக சொல்லி தர போறாரு ஜி சவுந்தரராஜன்ன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம் டிப்ரஷன் மன அழுத்தத்தால் வரக்கூடிய மன சோர்வு என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களில் 85% மக்களுக்கு இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஆய்வு சொல்கிறது மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய மன சோர்வுன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு இல்லையா இந்த நிலைக்கு அரதி என்று பெயர் அரதி என்றால் ஒன்றிலிருந்து வெறுப்பை பெற்றுக்கொள்ளுதல் அர்த்தம் இங்கே சரியாக சாப்பிட பிடிக்கல தூங்க பிடிக்கல எதன் மீதும் ஒரு சலிப்பு இருக்குது எல்லாத்தின் மீதும் ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னா அந்த மனிதரில் அரதி என்கிற பாவம் இருக்கிறது என்கிறது ஆயுர்வேத மரபு இப்போ இந்த அரதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சலிப்பு வெறுப்பு மாதிரியான விஷயத்தை எப்படி நீக்கிறது ஏன்னா இது வந்து மனச்சோர்வினால் வரக்கூடியது சீக்கிரமாக ஒரு விஷயத்தில் சலிப்பு ஏற்படுவது என்பது மனச்சோர்வின் அடையாளம் அப்போ இதை எப்படி நீக்கிறது அப்படின்னா யோக மரபில் இருக்கக்கூடிய சில பயிற்சிகள் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை குறிப்பிட்ட உடல் உறுப்புகளை நேரடியாக தொடர்பு படுத்துகிறது நாம் ஏற்கனவே இந்த சக்கரங்கள் யோக சக்கரங்கள் பற்றி மிக விரிவாக சில நாட்கள் பார்த்தோம் இல்லையா அதில் முதல் சக்கரமான மூலாதார சக்கரம் என்பது நம்முடைய பிறப்புறுப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யோக சக்கரம் இதுதான் யோக மரபு முன்வைக்கக்கூடியது இந்த மூலாதார சக்கரத்தை தூண்டுவதன் மூலமாக இந்த மூலாதார சக்கரத்தில் சரியாக பிராணனை உந்துதல் செய்வதன் மூலமாக அரதிபாவம் என்று சொல்லக்கூடிய வெறுப்பு சலிப்பு போன்ற விஷயங்களிலிருந்து ஒருவர் முற்றிலுமாக விடுபட்டு விட முடியும் இப்போ நமக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிக சாதாரணமான விஷயம் போர் அடிக்கிறது அப்படின்றதான் மனசோர்வினால் வரக்கூடிய மிக முக்கியமான விஷயமே சீக்கிரம் ஒரு விஷயத்தில் சலிப்பு வந்துடுது அப்படிங்கிறதான் இந்த சலிப்பிலிருந்து விடுபடுவதற்கு மூலாதாரத்தில் மிகச்சரியாக ஒருத்தர் பிராணனை அல்லது மூலாதார சக்கரத்தை ஒருவர் சரியாக தூண்டுவதன் மூலமாக எப்போதும் உற்சாகமான மனநிலையுடன் இருந்து விடலாம் என்கிறது யோக மரபு இப்போது இந்த மாடர்ன் சைக்காலஜியில் சில மெடிசன்ஸ் சைக்கோடெலிக்ஸ்னு சொல்லக்கூடிய சில மனச்சோர்வுக்கான மருந்துகள் கிடைக்கிறது அதுவும் மிக அதிக அளவில் உபயோகப்படுத்தலாம் அதாவது உபயோகமான ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் அது முக்கியத்துவம் அதற்கும் இருக்கத்தான் செய்யுது ஆனால் நம்ம மருந்து மட்டுமே எடுத்துக்கிட்டு நீண்ட நாள் இருந்துட முடியாது ஏன்னா நமக்கு அந்த அப்புறம் மருந்து எடுக்கிறதுலையும் நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும் அதனால் நம்ம அதையும் விடத்தான் போகிறோம் அதனால தான் என்ன பண்ணுது யோக மரபு நீங்கள் ஒரு பயிற்சி திட்டத்தை தொடங்குவதன் மூலமாக படிப்படியாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய சோர்வு இந்த மனத்தளர்ச்சி போன்ற விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுதலை அடைந்து விடலாம் என்பதை யோக மரபு முன்வைக்கிறது அந்த வகையில் இந்த சோர்வுக்கும் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய இந்த மன அழுத்தம் மனசோர்வு மாதிரியான விஷயங்களுக்கு அடிப்படை ஆதாரமான விஷயம் மூலாதாரம் என்கிற சக்கரம் மூலாதார சக்கரத்தை மிகச்சரியாக தூண்டுவதன் மூலமாக ஒருவர் அடையக்கூடியது இந்த வாழ்வின் மீது மிகச்சரியான பிடிப்பு பற்றுன்னு சொல்ல முடியாது அதை மிகச்சரியாக வாழ தெரிந்த மனிதராக அவர் மாறிவிடலாம் சரி நேற்று நாம் யோகிக் பிரீதிங் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான பயிற்சியை பார்த்தோம் பிராணாயாமத்தின் முதல் நிலை அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம் ஆரம்ப நிலை அப்படின்னு கூட பிராணாயாமத்துக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட அடுத்த நிலையை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் நேற்று பார்த்த பயிற்சியின் இரண்டாம் நிலை தான் இன்று அதே போல் வயிற்றுப்பகுதியை ஒரு பலூன் மாதிரி நல்லா விரிவடைந்து சுருங்க செய்தல் தான் இதன் நிலையும் அதனால் கண்கள் மூடி வலது அல்லது இடது கையை உங்களுடைய வயிற்றின் மீது வைத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் ஆரம்ப நிலை நேற்று நான் என்ன சொன்னேன் நீங்கள் கை வைத்த உடனேயே உங்களால் ஒரு விஷயத்தை உணர முடியும் வயிறு மெதுவாக விரிவடைந்து சுருங்கி கொண்டிருக்கும் இதுதான் ஆரம்பமான நிலை எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது நேற்று என்ன பண்ணோம்னா முழுவதுமாக மூச்சு உள்ளே இழுத்து வயிற்றுப்பகுதி நல்லா விரிவடைந்த பின் இதுக்கப்புறம் உள்ள ஸ்பேஸ் இல்லை இடம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மூச்சை வெளியில் விட்டுட்டோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் 3 முறை மூச்சு உள்ளிழுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் 3 முறை மூச்சை வெளியில் விட போகிறோம் படிப்படியாக 3 முறை மூச்சை உள்ளே இழுத்து வயிறை ஒரு பலூன் மாதிரி நல்லா விரிவடைய செய்து உள்ளே இதுக்கப்புறம் இடம் இல்லை இனிமேல் என்ன இன்ஹேலே பண்ண முடியாதுன்ற நிலை வந்தவுடன் மூச்சை படிப்படியாக 3 முறை வெளியே விட்டு விடுதல் அப்போது மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் இன்ஹேல் 1 2 3 அப்போ மூச்சு உள்ளே படிப்படியாக 3 நிலையாக உள்ளே வந்து வயிற்றுப்பகுதியை ஒரு பலூன் போல் நல்லா விரிவடைய செய்தியாச்சு அப்புறம் மூச்சை வெளியில் விடும் பொழுது அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ப்ரெஷரே போட வேண்டாம் நீங்கள் மூச்சு உள்ளே இழுத்த உடனேயே வயிறு தானாகவே அந்த ப்ரெஷரை வெளியில் தள்ளி விட்டுரும் மூச்சை நீங்கள் அதை 3 பகுதிகளாக மூச்சை வெளியில் விட்டுட வேண்டியதான் சிலர் இந்த 3 பகுதிகளுக்கும் நடுவில் மூச்சை ஹோல்டு பண்ணி வைக்கணுமா நிறுத்தி வைக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் மூச்சு நிறுத்தியே வைக்க வேண்டாம்
நீங்கள் கை வச்சுருக்கீங்க, மூச்சு உள்ளே எழுக்கிறீங்க, மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிக்கிறீங்க, 1, 2, 3 மூன்று முறை மூச்சு உள்ளே வந்தாச்சு. அதே மாதிரி மூச்சு வெளியில் போகும்போதும் அதே நிலை தான். அப்போ எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னா, நேற்று பார்த்த பயிற்சி 10 ரவுண்டு பண்ணலாம். பை த டைம் என்ன ஆயிரும்னா, உங்களுடைய நுரையீரல் பகுதி முழுவதுமாக விரிவடைந்து சுருங்கி அடுத்த கட்ட பயிற்சிக்கு தன்னைத்தானே தயாராக வைத்திருக்கும். இரண்டாவது பயிற்சி, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரீதிங் அல்லது இன்டரப்டட் ப்ரீதிங் சொல்லக்கூடிய இந்த படிப்படியாக மூச்சை மூன்று முறை உள்ளிழுத்து படிப்படியாக மூச்சை மூன்று முறை வெளியே விடக்கூடிய பயிற்சி, இதுவும் 10 முறை பண்ணலாம். அப்போ அது ஒரு 10 முறை, இது ஒரு 10 முறை. இந்த ரெண்டு பயிற்சியும் சேர்ந்து பண்ணுவதற்கு உங்களுக்கு தேவை 7 நிமிடம், அதிகபட்சம் 8 நிமிடம். 7 முதல் 8 நிமிடம் வரை நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த தலைப்பு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனச்சோர்வு. மனச்சோர்விலிருந்து வெளியே வருவதற்கு அடிப்படையாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பிராணன் தான் தேவை. இந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் ஆர்வமாக ஈடுபடக்கூடிய தன்மை தான் தேவை. இந்த ஒரு விஷயத்தில் ஆர்வமாக ஈடுபடுறதுக்கே பிராணன் தான் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது நம்மளோட வாழ்க்கையில், யோகாவோட மரபுப்படி. அப்போ இந்த பிராணனை இந்த பயிற்சியின் மூலமாக இந்த உடல் படிப்படியாக தேக்குகிறதுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே பிராணன் தேங்கிடுச்சு, உள்ளுக்குள்ளே நல்ல பிராணன் அதோட உயிராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணனோட தன்மை உருவாக உருவாக, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர உயர, இந்த வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அம்சம் முழுவதுமாக மாறிவிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வமாக செய்வீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் முழு ஈடுபாட்டோட செய்வீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி போர்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் அடிக்கிற தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடலாம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ரதிபாவம் அரதிபாவம்னு ரெண்டு விஷயத்தை இந்திய மரபு முன்வைக்குது. ரதிபாவம்ங்கிறது இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையுடன் உங்களை முழுவதுமாக இணைத்து கொண்டு முழு வாழ்க்கையையும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதுன்னு அர்த்தம். அரதிபாவம் என்பது ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கக்கூடிய குற்றமும் குறைகளும் மட்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே பார்த்து, அதில் இருக்கக்கூடிய சலிப்பு மட்டுமே நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். அதன் மூலமாக வெறுப்பு மட்டுமே தங்கும். அப்போ இந்த ரெண்டு நிலையில் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே நமக்கே தெரியும். சீக்கிரம் நான் ஒரு விஷயத்தில் சலிப்பாயிடுறேனா, இல்லை நாள் முழுவதும் அதே உற்சாகத்தோடு இருக்கிறேனா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவே தெரியும். யாரும் யாரை பற்றியும் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, நமக்கே தெரியும். அப்போ இதற்கு என்ன குறை என்றால், பிராணன் தான் குறை. பிராணனை சரிப்படுத்துவதன் மூலமாக இந்த அரதி பாவத்திலிருந்து ஒருவர் ரதிபாவம்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையோடு இணைந்து உற்சாகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். அந்த வகையில் மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.